அடடே, என்னது சிரிச்சிட்டே கதவை திறக்கிற? பயம் போயிடுச்சாங்க. மூடு நல்லாதான் இருக்கு, கேட்கலாம், தப்பு இல்ல. என்னங்க இங்கேயே நின்னுட்டீங்க? பேசிக்கா பேச்சுலரா இருக்கும்போது நான் தனியா உள்ள போய் காஃபி போட்டு கொண்டு வந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ போட்டு கொடுத்தா குடிக்கலான்னு ஏதோ ஒரு சின்ன ஆசை. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் போட்டு தரேன். இன்னைக்கு ராத்திரி கேரண்டிடா. கொஞ்சம் கொஞ்சமா வீடெல்லாம் பழகி போயிடும். இத்தனை நாள் இந்த பேச்சுலர் வாழ்க்கை வாழ முடியாம செத்துட்டேன் சாமி. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற கம்ஃபர்ட்டே வேற. பொண்டாட்டி காஃபி குடுக்கறதும், சுட சுட சாப்பாடு போடுறதும், என்னதான் இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கோங்கடா. அவ்வளவுதான். இந்த டைம்ல எவன்டா? ஏய், ஹாய் ரிதேஷ். என்னடா இப்ப வந்திருக்க? தள்ளு முதல்ல கதவை சாத்தலாம். ஓ ஷிட், வெளியில பயங்கர கொசு ப்ரோ. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, வீட்டில் இருக்க கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டேன், ரொம்ப போராக இருக்கு. உங்ககிட்ட கேம்ஸ் தான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். நானே ஆஃபீஸ் டென்ஷனில் இப்போ கேம் விளையாடுறது இல்லை, எல்லாத்தையும் பேக் பண்ணி மேலே போட்டேன். சரி, இரு எடுத்துட்டு வரேன். ஓகே சுந்தரி, இவன் பேர் ரித்திஷ், கீழ் ஃப்ளாட்ல தான் குடியிருக்கான், நல்ல கேமர், ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான் புது கேம் கண்டுபிடிக்க. சரி எடுத்துட்டு வரேன். ஐயா ஐயா, ஹாய். தேங்க்ஸ் ப்ரோ, என்ஜாய் பண்ணு போ. கொண்டாட வேண்டியது நான் இல்லை ப்ரோ, நீங்க தான் ப்ரோ. எதுக்குடா மேடம், சாதாரணமா சொன்ன ப்ரோ. இத்தனை நாள் எல்லாரோடையும் இருந்து இப்போ தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுல்ல. சரி வா, ஜாலியா டிவி பார்க்கலாம் வா. ஏன் டல் ஆயிட்ட? அடங்குயல. பென்ட்ரைவ் எடுக்க மறந்துட்டேன், அது வந்து இத்தனை நாள் தனியா இருந்த இல்லையா, இளமை எங்க வீணா போயிடுமோங்கிற பயத்துல அப்பப்போ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பேன். இனி உங்களுக்கு அவசியம் இல்லை, எதனாலன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு.